ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்ஷய திதி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோடு இன்றைக்கி உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அக்ஷய திதினா என்ன? இந்த அக்ஷய திதி அன்றைக்கி நாம் என்ன செஞ்சால் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது நடக்கும்? இதுக்கு புராண கதைகளில் நிறைய துணை கதைகள், உப கதைகள், எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. மகாபாரதத்துலேயும் இந்த கதை வருது. அதே மாதிரி அக்ஷய பாத்திரம் வாங்கின நாள் அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளுடைய ரிமெம்பரன்ஸாக எவ்ரி இயர் அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த அக்ஷய திதியை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சிலர் தங்கம், வெள்ளி அந்த மாதிரி ஆபரணங்கள் வாங்கினா நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஒரு சிலருக்கு அன்றைக்கி தான தர்மங்கள் பண்ணணும், இயலாதவங்களை வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற இன்னொரு கருத்து இருக்குது. சரி, இது எது சரி? அந்த அக்ஷய திதி அன்றைக்கி என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி அக்ஷய திதினா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல தெளிவாக விரிவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த அக்ஷய திதியை பயன்படுத்துங்க. 12 மாதங்களில் சூரியன் வந்து முழு பலம், அதாவது உச்சம், உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த், அந்த உச்சம் பெற்ற மாதம், உச்சம் பெறக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் சித்திரை, முதல் மாதமான சித்திரை மாதம் சூரியன் முழு சக்தியோடு இருப்பார். அதே அந்த சித்திரை மாதத்தில் சந்திரனும் முழு சக்தி, உச்சம் பெறக்கூடிய நாள், உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம், உச்சம் பெறக்கூடிய திதி. அப்போது சித்திரை மாதத்தில் ஒரு வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி அக்ஷய திதியாக கருதப்படுது. ஏன்னா அந்த மூன்றாவது திதியில் சந்திரனும் உச்சம் பெற்று சூரியனும் உச்சம் பெறுவார். இதில் என்ன விசேஷம் இருக்குது? இந்த ரெண்டு கிரகங்களும் உச்சம் பெறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாளிகள் இருவர், அதாவது மாத்ருகாரகன், பித்ருகாரகன். இந்த பித்ருகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து சூரியன். ஒரு படைப்புக்கு அஸ்திவாரமாக ஆதியாக இருக்கக்கூடியது இந்த சூரியனுடைய ஒளி. அதே மாதிரி அந்த படைப்புடைய இன்னொரு ஒரு காரகம் சந்திரன், மாத்ருகாரகன் சொல்கிறோம். அப்போது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் உச்சம் பெற்று முழு சக்தியோடு இருக்கும்போது ஒரு படைப்பு உருவாகும். அந்த படைப்போடு தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நாள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும். காரணம் என்னென்னா, தமிழ் மாதத்தில் சித்திரைக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் வைகாசி, அந்த மாதத்தில் அந்த சூரியன் உச்ச நிலையில் இருக்க மாட்டார். அப்போ சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த மாதம் சித்திரை, சந்திரன் உச்சமடையக்கூடிய அதே சித்திரை மாதத்தில் திதி, வளர்பிறை மூன்றாவது திதி வரக்கூடிய அந்த நாள் வந்து அக்ஷய திதியை அப்படின்னு போற்றப்படுது. இந்த இரு கிரகங்களும் உச்சம் பெற்று அந்த நாளை வந்து அக்ஷய திதியாக சொல்லப்படுறதுனால இந்த நாளில் நாம் என்ன செஞ்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு துணி வாங்கினாலும் இல்லை நகை வாங்கினாலும் அந்த வாங்கக்கூடிய அமைப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ரிப்பீட்டடாக அகைன் அண்ட் அகைன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆபரணங்கள் வாங்கிறது, துணி வாங்கிறது, வீடு மனை வாங்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது. ஏன்னா நீங்கள் தான தர்மங்கள் செஞ்சாலும் அந்த தர்மம் பண்ணுறது அதிகரிச்சுட்டே வரும், கொடுக்கல் அதிகரிச்சுட்டே வரும். அதே மாதிரி நம்ம மூதாதைகளுடைய சாந்தி, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சாந்தி பூஜை பண்ணுறது, அவங்களுடைய பேரில் நம்ம வந்து டொனேட் பண்ணுறது, இது எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும். சரி, இந்த வாட்டி 2017 வரக்கூடிய இந்த அக்ஷய திதி அன்னைக்கு நாம் என்ன செய்யலாம்? அது என்னைக்கு பிகின் ஆகுது? 28th of April, 28th ஏப்ரல் மாதம் மதிய வேளையில் இந்த அக்ஷய திதி ஆரம்பிக்குது. அதாவது அந்த திருதியை அப்படிங்கிற திதி இந்த மதிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை 28th of April பிகின் ஆகுது. ஸோ இது வெள்ளிக்கிழமை மதியம் பிகின் ஆகிட்டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும், கிட்டத்தட்ட 24 hours அப்ராக்சிமேட்லி. இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? முதல் நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திதி வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு தேவையான ஆபரணங்கள், பொருட்கள், இல்லைனா நமக்கு பயன்படக்கூடிய நம்மளோட சந்தோஷங்களை நிறைவேற்றக்கூடிய சில பொருட்களை நம்ம வாங்கலாம். உதாரணத்துக்கு என்ன வாங்கலாம்? ஜுவல்ஸ் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கலாம், பெரியவங்களுக்கு தேவையான ஆபரணங்களும் வாங்கலாம், கார் வேணா வாங்கலாம், வீடு மனை சம்மந்தப்பட்ட பதிவுகள் அன்றைக்கி செய்யலாம், இல்லை அதை வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் தொகை மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அது நம்ம கொடுக்க கொடுக்க அதிகரிச்சுக்கிட்டே வரும். இது மாதிரி நமக்கு க்ளோதிங், நமக்கு வந்து ரொம்ப நல்ல பிடிச்ச ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ் வாங்கலாம், ரொம்ப விரும்பிய ஒரு நபரை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா அன்றைக்கி போய் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் மீட் பண்ணும்போது அந்த ஒரு உறவு நிலை வந்து திரும்ப உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அக்ஷய திதி அன்னைக்கு இந்த 2017 வெள்ளிக்கிழமை மதியத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் குறிப்பாக ஆபரணங்கள் நீங்கள் வாங்குறதா இருந்தால், ஜுவல் வாங்கணும், இல்லை வந்து கோல்ட் ஆர் பிளாட்டினம் சில்வர் இது மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங்கில் சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். காரணம் வந்து சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த நாள் மாலை நேரத்தில் அவருக்கு முழு சக்தி பெறுவார். அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மியுடைய நாள், அதே மாதிரி தங்கத்துக்கு அதிபதியும் வந்து மகாலட்சுமி.
இந்த லக்ஷ்மியுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் போயிட்டு சுக்கரனுடைய ஓரை 8-9 சுக்கரனுடைய ஓரை, சுக்கரன் வலு பெற்றவங்க எல்லாருமே அந்த சுக்கர ஓரையில் நீங்கள் ஆபரணத்தை வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சூரியன் வலுவாக இருக்குது, சூரியனுடைய கிரகம் தான் உங்களுக்கு ஜாதகத்துலேயும் சரி உங்கள் கைரேகையிலும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் மாலை 7-8 வாங்கலாம். அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த நாளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்கள், அது ஆபரணம், ஆடை, இல்லைனா வீட்டு மனை, இல்லை அதுக்குள்ளான ஒரு சின்ன முன்தொகை, இல்லை வாகனம், இது மாதிரியான சுகபோகங்களுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், மறுபடியும் உங்களுக்கு வாங்க வைக்கும். அந்த வருஷம் ஃபுல்லாக அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வரவு உங்கள் வீடை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த அக்ஷய திதியுடைய முக்கியமான அம்சம், அதாவது முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்று. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே, இந்த சனிக்கிழமையில் அதே அக்ஷய திதி அன்றைக்கி என்ன செஞ்சால் இந்த அக்ஷய திதியுடைய பலனை முழுமையாக நம்ம அடைய முடியும். முன்னாடி நம்ம இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தது நாம் நமக்கான தேவைகளை வாங்கிக்கிறோம், அந்த வாங்கும் போது அது வந்து ரிப்பீட்டடாக நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டுக்கு 12 வரவுகளாக வந்துகிட்ருக்கோம். இப்போ சனிக்கிழமை என்ன செஞ்சால் நமக்கு நன்மைகள் உண்டாகும், சாட்டர்டேயில் தானம் பண்ணுறது, தர்மங்கள் பண்ணுறது, ஏழைங்க இருக்கிறாங்க, இயலாதவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்மளுடைய வருமானத்துக்கு என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுறது மூலிமா நம்ம தானம் பண்ணுற குணமும் அதிகரிக்கும், நம்ம தானத்தினால ஒருத்தருக்கு பயன் அதிகரிக்கும். இந்த பயன் அதிகரிக்க உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும். இந்த புண்ணியங்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய பரம்பரை தோஷம் அல்லது உங்களுடைய சன்னதியர் எல்லாருக்குமே வந்து அந்த விருத்தி பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ சனிக்கிழமை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த அக்ஷய திதியை நாம் கொடுக்கறது மூலிமா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது வெறும் இயலாதவங்களுக்கு தானம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு விருப்பமான நண்பர்கள் இல்லை உறவுகள் இவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், அவங்கள மகிழ்விக்கணும்னு நினச்சாலும் கூட இந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான சில செயல்களை செஞ்சு நாம் அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷத்தை பெறலாம். ஸோ அந்த அக்ஷய திதியை பற்றின ஒரு முழு விவரமான பலன்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 28 மதியம் துவங்கக்கூடிய இந்த அக்ஷய திதி, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 12:00 அது மறுநாள் வரைக்கும் கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கு, அதாவது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும். இந்த இரு நாள்களையும் ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கான தேவைகளை வாங்கிறது மூலிமா, ஒரு நாள் உங்களுடைய மற்றவங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கொடுக்கறது மூலிமா அதை பயன்பெறலாம். இந்த அக்ஷய திதியோட பலன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எவ்ரிடே அப்டேட்ஸ் எவ்ரி மந்த் அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷனார், தேங்க்யூ.